உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமரில் நடந்தவனே இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுரமொழியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே கவலையினால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தார் ஆறுதல் தேடினான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தார் கவலையினால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தார் ஆறுதல் தேடினான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்த நண்பின் பலியிலே கலந்திடவே புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்த நண்பின் பலியிலே கலந்திடவே ஓர் குலமாய் வார் கூடி வந்தோ உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புள்ளம் கொண்ட பாசத்திற்குரிய குழந்தைகளே இன்று நம்முடைய தாயாம் திரு அவை மறைசாட்சிகளான புனித மாசில்லா குழந்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மாசில்லா குழந்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்காக கொல்லப்பட்டார்கள். தங்களையே முழுவதுமாக அவர்கள் அர்ப்பணித்ததனால் தங்களுடைய உயிரை கொடுத்ததனால் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரை அவர்கள் பாதுகாத்தார்கள். எனவே அந்த மாசற்ற செம்மறியை பின்பற்றிய மாசில்லா குழந்தைகளைப் போல இதோ அற்புதமான முறையில் இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்து நின்று
ஆண்டவருடைய ஆசீருக்காக வந்திருக்கிற அனைத்து குழந்தைகளையும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காலத்தில் நிறைவாக ஆசிர்வதிக்க கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய இறை ஆசிர்வாதம் இந்த குழந்தைகளின் மீது தங்கி இந்த குழந்தைகள் இறை ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்திருந்து இந்த சமூகத்தின் நம் குடும்பத்தின் மிகச்சிறந்த ஆசிர்வாதமான கொடையாக இந்த குழந்தைகள் மாற இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக ஜெபிப்போமாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தில் நின்று நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 2 இறை வார்த்தைகள் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமே என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமே ஆனால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தில் நின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமே என்றால் நம்மையே நாம் ஏமாற்றி கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போமே என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால்
தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலறை பாடல் பல்லவி. வேடர் கண்ணில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடல் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது, அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும். பெரும் வெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும். கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அறிந்தது, நாம் தப்பி பிழைப்போம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13-18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதாக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகவும் சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, அன்பான இந்த குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே, மாசில்லாத குழந்தைகள் ஒவ்வொருவரும் இதோ உம்முடைய திருமுன்னிலையில் உமக்காக ரத்தம் சிந்தி தங்கள் உயிரை கொடுத்தார்களே. எனவே இந்த உலகிற்கு மீட்பு கிடைத்தது அந்த குழந்தைகளுடைய உயிர் தியாகத்தினால். மீட்பராம் இயேசு கிறிஸ்து பல்வேறு விதங்களில் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தவராயிருக்கிறார். அதுபோலவே இன்றும் எங்களுடைய குழந்தைகளுக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதியும். இந்த குழந்தைகள் மாசற்றவர்கள், இந்த குழந்தைகள் பரிசுத்தமானவர்கள், இந்த குழந்தைகள் தூய்மையானவர்கள். அவர்களிடத்தில் கள்ளம் கபடம் எதுவும் இல்லை. அவர்களிடத்தில் பொறாமை பொச்சரிப்புகள் இல்லை. அவர்களிடத்தில் கோபமும் மன வருத்தமும் கிடையாது. அவர்களிடத்தில் தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த குழந்தைகள் வளர்கிற போது அதே ஒழுக்கத்தோடு, அதே ஞானத்தோடு, அதே அறிவாற்றலோடு, அதே புத்தி குறுமையோடு, அதே ஞாபக சக்தியோடு இந்த குழந்தைகள் வளர ஆசீர்வதியும் அப்பா. இந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகத்தில் எவ்வளவோ குழந்தைகள் கைவிடப்பட்டவர்களாக, எவ்வளவோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாதவர்களாக, எவ்வளவோ குழந்தைகள் படிப்பதற்கு சூழ்நிலை இல்லாதவர்களாக, கல் குவாரிகளிலும் மலை பகுதிகளிலும் பேருந்து நிலையங்களிலும் பிச்சை எடுப்பவர்களாகவும், அனுதினமும் சிறு குழந்தை பருவத்திலேயே அனாதை குழந்தைகளாக கைவிடப்பட்டவர்களாகவும், வேலைகளில் ஈடுபடுகிறவர்களாகவும், அந்த குழந்தைகள் அடிப்படை தேவைகள் இல்லாதவர்களாகவும், பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற அனாதை குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குழந்தைகள் எல்லாம் ஆறுதல் பெறட்டும். அந்த ராக்கையில் எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளுக்காக, அழுகின்ற குழந்தைகளுக்காக அவர் கண்ணீர் வடித்து வேண்டினாரோ, அதுபோல அல்லல் படுகிற குழந்தைகள், துன்பத்தில் இருக்கிற குழந்தைகள், பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாகிற குழந்தைகள், பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள், அனாதைகளாக கைவிடப்பட்டிருக்கிற குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும் உன் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்போடு இருக்கட்டும். அந்த குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த குழந்தைகள் அனைவரும் என் அன்பின் தகப்பனே நல்லபடியாக வளர்ந்து எவ்விதமான ஆபத்து தீங்குகளுக்கு உள்ளாகாதபடிக்கு அந்த குழந்தைகளை நீர் மீட்டுக் கொள்ளுவீராக. உமது ஆசீர்வாதத்தினால் அந்த குழந்தைகளை நிறைப்பும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மாசில்லா குழந்தைகள் தினத்தை சிறப்பித்து கொண்டாடுகிறது. யார் இந்த மாசில்லா குழந்தைகள்? எதற்காக இவர்களுக்கு பெயர் வந்தது? எதற்காக இந்த நாளை நாம் சிறப்பாக இந்த குழந்தைகளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இன்றைய இறை வழிபாடு. மாசில்லா குழந்தைகள் இயேசுவின் வருகைக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தர இருக்கிற மீட்பிற்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தவர்கள். ஏரோது அரசன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இந்த உலகத்திற்கு புதிய மீட்பர் பிறந்திருக்கிறார், சிறப்பாக புதிய அரசன் ஒருவன் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டவுடனே அவன் கலங்குகிறான். அவனோடு சேர்ந்து அவனுடைய நாடு முழுவதும் கலங்குகிறது. எப்படியாவது அந்த இயேசுவை ஒழிக்க வேண்டும், அந்த இயேசுவை அழிக்க வேண்டும் என்பது இவனுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கிறது. எனவே ஞானிகளை நயவஞ்சகமாக ஏமாற்றி எப்படியாவது குழந்தை எங்கு பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை எங்கு இருக்கிறது என்பதற்கான செய்திகளை
தெரிந்து கொள்ள மிகுந்த ஆவல் காட்டுகிறான் இந்த ஏரோது. ஆனால் இறை திட்டத்தின்படி ஞானிகள் வேறொரு திசையில் சென்று விடுகிறார்கள். இதனால் ஏமாற்றம் அடைகிற, கலக்கமடைகிற, பயந்து போகின்ற, கொலை நடுங்கி போகின்ற ஏரோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொள்வதற்காக ஒரு மிக பெரும் சதித்திட்டத்தை, ஒரு மோசகரமான செயலை செய்கிறான். அந்த செயல் இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டதுமான அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுவது என்பதுதான் அவனுடைய அந்த தீர்க்கமான முடிவு, கொடூரமான ஒரு முடிவு. இதன் அடிப்படையில் அவர்கள் பெத்லகேம் ஊரெங்கும் சென்று அங்கிருந்த எல்லா குழந்தைகளையும் கொல்லுகிறார்கள். கிரேக்க மரபு சொல்லுகிறது ஏறக்குறைய அவன் கொன்றவர்களுடைய எண்ணிக்கை 14,000 குழந்தைகளாக இருக்கலாம் என்று. சிறிய நாட்டினருடைய நம்பிக்கையின் மரபு சொல்லுகிறது அவன் ஏறக்குறைய 64,000 குழந்தைகளை கொண்டிருக்கலாம் என்று. மத்திய கால எழுத்தாளர்களுடைய கணிப்பின்படி ஏறக்குறைய 144,000 குழந்தைகள் இதில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற குறிப்பையும் அவர்கள் தருகிறார். ஆனால் பெத்லகேம் என்பது ஒரு மிகச்சிறிய ஒரு நகரம். ஏறக்குறைய 1,000 பேர் அக்காலகட்டத்தில் வசித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படி குறைந்த மக்கள் தொகை கொண்ட அந்த இடத்தில் 20 குழந்தைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதும் ஒரு செய்திதான். எது எப்படியோ கிறிஸ்துவுக்காக சில குழந்தைகள் இரத்தம் சிந்தியிருக்கிறார், அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய அந்த மறைசாட்சிய வாழ்வை, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த அந்த தியாகத்தை நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை இன்று அற்புதமாக நினைவு கூர்ந்து இந்த குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக உயிரை தந்ததனால் நித்திய பேரின்பத்தில் கடவுளோடு இருக்கின்ற பாக்கியத்தை பெற்ற குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்கிற உணர்வின்படி இந்த நாளை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வை நினைவு கூறுகிற நாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் தந்திருக்கிற மிக பெரும் ஒரு பரிசு என்றால் அது குழந்தைகள்தான். குழந்தைகள் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். குழந்தைகளை கொஞ்சாத மனிதர்களே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளை இன்றைக்கு இருக்கின்ற பெற்றோர்கள் எப்படி வளர்க்கிறார்கள் என்றால், அவர்களுடைய ஆசைகளை, அவர்களுடைய கனவுகளை, அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை இந்த குழந்தைகளின் மீது திணித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்வை பல நேரங்களில் நாசப்படுத்தி விடுகிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சுதந்திரத்தை தடைபடுத்தி விடுகிறார். குழந்தைகளின் மீது தங்களுடைய எண்ணங்களை திணிக்கின்ற மனநிலையே இன்றைக்கு பெருகி வருகிறது. அன்பிற்குரியவர்களே, குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம், அவர்களுடைய எதிர்காலம் முக்கியம், குழந்தைகளுடைய நலன் மிக மிக முக்கியமான ஒன்றுதான். ஆனால் குழந்தைகளுக்கென்று ஒரு தனி சுதந்திரம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது, அவர்களுக்கென்று தனி சிந்தனையும் அவர்களுக்கென்று தனி வாழ்வும் இருக்கிறது. அதை மற்றொருவருடைய சிந்தனையினால் திணித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்வை நாம் கேள்விக்குறியாக மாற்றிவிடக்கூடாது. இதில் நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் குழந்தையின் மீது பல நேரங்களில் அதிக அக்கறை காட்டுவது கிடையாது. ஏனென்றால் பெற்றோர்கள் அவர்களுக்கு நேரமும் காலமும் வேலையும் எப்பொழுது பார்த்தாலும் சரியாக இருக்கிறது. நேரம் தவறி வீட்டுக்கு வருவது, எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை என்று வேலையில் அதிக கவனம் செலுத்துவது, குடும்பத்தின் மீதும் குடும்ப உறவுகளின் மீதும் அன்பிற்கும் அக்கறைக்கும் அரவணைப்புக்கும் கொடுக்கிற இடத்தை காட்டிலும் தங்களுடைய வேலைகளுக்கும் பணத்திற்கும் சொத்து குவிப்புகளுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படி அதிகமாக இருக்கிறது என்பதனால் உறவுகளும் அன்பு முறைகளும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட்டு போய்கொண்டே இருக்கிறது. குழந்தை அழுகிறதென்றால் இன்றைக்கு செல்ஃபோன் கொடுத்துவிட்டு அந்த குழந்தையை நாம் ஓரம் கட்டி வைத்து விடுகிறோம், அல்லது அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தி விடுகிறோம்.
குழந்தை ஏக்கத்தோடு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, அல்லது நாம் நம்முடைய கடமைகளையும் பணிகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு சுட்டி டிவியோ பொம்மை போன்ற படங்களை போட்டு காட்டிவிட்டோ அந்த குழந்தைகளை அப்புறப்படுத்தி விடுகிறோம். அந்த குழந்தைகளுடைய அந்த நெருக்கமான சூழ்நிலையை தவிர்த்து விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்து கொள்வதற்கு கூட ஆயாக்களை வைத்துவிட்டு நாம் நம்முடைய வேலைகளில் அதிகமான கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற மனநிலையும் பெருகி கொண்டிருக்கிறது. குழந்தைகளின் மீது அதிகமான அக்கறை காட்ட வேண்டும். சிறப்பாக தாய்மார்களாக இருக்கிறவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல சத்துள்ள தாய்ப்பாலினை கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதோடு நல்ல உணவு வகைகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தைகள் ஆரோக்கியத்தோடு வளர அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளில் இந்தியாவை பொறுத்த மட்டில் சொல்லுகிறார்கள், 44% குழந்தைகள் சத்து குறைவுள்ள குழந்தைகளாக, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குழந்தைகளாக அவர்கள் இருக்கிறார்கள், நலிவுற்ற குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றே புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த குழந்தைகளின் மீது அதிகமான நாம் அக்கறை காட்ட வேண்டும். அன்பிற்குரியவர்கள், குழந்தைகள் இன்றைக்கு பாலியல் வதைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். குழந்தை தொழிலாளிகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். அனாதை குழந்தைகளாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளை குப்பை தொட்டிகளில் போடுவதும் பெண் சிசு கொலை செய்வதும் கூட இன்றைக்கு இருக்கிற இந்த நாகரீக உலகத்தில், இந்த நவீன உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இவற்றிலெல்லாம் நாம் கவனம் செலுத்தி குழந்தைகளின் மீது அதிகமான அக்கறை காட்ட இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அற்புதமான ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. எனவே நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ குழந்தைகளாக இருக்கிறவர்களுக்கு மறைக்கல்வி கொடுக்கிறோமா, மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நம் குழந்தைகளுக்கு உணர்த்துகிறோமா, அந்த குழந்தைகளுக்கு நாம் தேவையான ஜபங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா, குழந்தைகளை ஆலயத்திற்கு ஆர்வத்தோடு அனுப்புகிறோமா, அவர்கள் தக்க காலத்திலே திருவருட்சாதனங்களை பெற அவர்களுக்கு அதிகமான தயாரிப்புகளை தருகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எதிலெதிலோ இந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம், என்னென்ன வகுப்புகளுக்கும் அந்த குழந்தைகளை அனுப்புகிறோம். ஆனால் நம் குழந்தைகளுக்கு அடிப்படையான மறைக்கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த குழந்தைகளுக்கு அடிப்படையான விசுவாசம் சொல்லித்தரப்படுகிறதா? அந்த குழந்தைகளுக்கு அதிகமான இறை ஞானமும் இறை அச்சமும் கொடுக்கப்படுகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகளை நல்ல மனநிலையோடு, நம்பிக்கைக்குரிய குழந்தைகளாக, விசுவாசமுள்ள குழந்தைகளாக, நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, பக்தி உள்ள குழந்தைகளாக, சிறந்த எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த குழந்தைகளாக, ஆரோக்கியமுள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு, ஆசிரியர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருடைய பொறுப்பு, இந்த சமூகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற ஆன்மீக தலைவர்களுக்கு இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. எனவே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நம்முடைய குழந்தைகளை அரவணைப்போம், நம்முடைய குழந்தைகளை அன்பு செய்வோம், நம்முடைய குழந்தைகளை தட்டி கொடுப்போம், நம்முடைய குழந்தைகளை பாராட்டுவோம், அவர்களுடைய சிறு சிறு செயல்களை கூட அங்கீகரித்து அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் போது சிறந்த நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுகிற குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருக்கும் என்பதில் எவ்விதமான அச்சமும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிடில் விண்ணரசில் புக முடியாது. ஆம், குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும். நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் அமைய வேண்டும். அதன் அடிப்படையில் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை தொடுகிறார், அவர்களுக்கு அதிகமான ஞானத்தை தருகிறார், அவர்களுக்கு இறை பக்தியை தருகிறார், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கிறார். இத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுப்பதுதான் இந்த மாசில்லா குழந்தைகள் தினம். இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த இந்த மாசில்லா குழந்தைகள் நிச்சயம் ஆண்டவருடைய பேரின்பத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்ற குழந்தைகள். நம்முடைய குழந்தைகளும் பாக்கியம் பெற்ற ஆசீர்வாதமான குழந்தைகளாக மாற இந்த நாளில்
நம் ஒவ்வொருவருடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். அவர்களை ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ளவும் அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்றனே. பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வழியாக முதுமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசன்னா உன்னரங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசே பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான தருணம். கடவுளுடைய இறை பிரசன்னத்தை உணர்கின்ற நேரம். இதோ இந்த பலிபீடத்தின் முன்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கடவுள் தன் பேரன்பினால் தொட்டு ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். கடவுள் இந்த குழந்தைகளுக்கு ஏராளமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தர மன்றாடுவோம். இந்த நேரத்தில் ஜெபிக்கப்படுகிற ஜெபத்தினால் இந்த குழந்தைகள் ஒவ்வொருவருமே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். ஞானம் இந்த குழந்தைகளின் மீது ஊற்றப்படுகிறது. நல்லொழுக்க பண்புகள் எல்லாம் ஆசிர்வாதமாய் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள்தான் நம் குடும்பத்தின் நம்பிக்கை. இந்த குழந்தைகள்தான் இந்த சமூகத்தினுடைய மிக பெரும் ஒரு நம்பிக்கை. இந்த குழந்தைகள்தான் நம் நாட்டினுடைய மிகச்சிறந்த குடிமக்களாக இருக்கப் போகிற ஒரு ஆசிர்வாதமான குழந்தைகள். எனவே இந்த குழந்தைகளை கடவுள் நிறைவாய் ஆசிர்வதிக்க இவ்வேளையில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதயம் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு குந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த அன்பான மாசில்லா குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. படித்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள் நல்லபடியாக படித்து வாழ்வில் முன்னேறவும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையும் தேவைகளையும் பெற்று மகிழவும் இந்த எல்லா குழந்தைகளையும் உம் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த குழந்தைகளை ஆசிர்வதியும் இந்த குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசிர்வதியும் நல்ல கனவுகளோடு நல்ல ஆசைகளோடு இதோ இந்த பள்ளியில் இந்த குழந்தைகள் படிக்கிற போது நன்றாக படிப்பார்கள், என் குழந்தைகள் வாழ்வில் உயர்வார்கள், இன்னும் மேன்மேலும் சிறப்பான தகுதியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு பெற்றோரும் ஆசையோடும் அன்போடும் பாசத்தோடும் இந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து இந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே. திருமணத்தின் அன்பு பரிசாய் இந்த குழந்தைகளை அந்த தம்பதியர்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர்களையும் அருட்சகோதரிகளையும் உமது பேரன்பினால் ஆசிர்வதித்து நன்மைகள் பல தந்து இந்த குழந்தைகள் எப்பொழுதும் ஆசிர்வாதமான குழந்தைகளாக திகழ அருள் புரிவீராக. உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இதோ இந்த உலகம் மீட்படைவதற்காக தங்களுடைய உயிரை தியாகமாக தந்த அனைத்து மாசில்லா குழந்தைகளையும் உம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உமது பேரன்பினால் ஆசிர்வதித்து அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு நித்திய பேரின்பத்தில் என்றென்றும் அந்த குழந்தைகள் முடிவில்லா ஒளியை பெற்று மகிழ ஆசிர்வாதங்களை இதோ பொழியும்படியாக அந்த குழந்தைகளுக்கு நித்திய இலைப்பாறுதலை தரும்படியாக மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உன்மான்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நாடென்றே, உண்மையின் வழி அது என்னிலென்றே. உலகின் ஒளி அது நாடென்றே, உண்மையின் வழி அது என்னிலென்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பே, வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தே. ஆளும் காலம் வரையில் என்னுடன் இருப்பே, வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தே. இயேசுவே உன் நினைவாக செய்திடுமே, இயேசுவே உன் நினைவாக செய்திடுமே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியில் பங்கெடுத்த அனைத்து பாசத்திற்குரிய குழந்தைகளையும் மனதார நான் வாழ்த்துகின்றேன். அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளோடு அனுதினமும் தங்களுடைய நேரத்தை செலவழித்து ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் நல்ல திறமைகளோடு இந்த குழந்தைகள் வளர ஞானத்தையும் அறிவையும் ஊட்டி வளர்க்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் மனதார நினைவு கூர்ந்து ஆசிரியர்கள் அருட்சகோதரிகள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மாசில்லா குழந்தைகள் தினது நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். காட் பிளஸ் யூ. கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனி ஆகிய மனிதர் குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உம் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணக அருளால் முடிசூட்டப்பட்டார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்றவும் நம்பிக்கையாளராகி எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. குழந்தைகள் சிறப்பான இறை ஆசியரை பெற்றுக்கொள்ள தலை வணங்கி நாம் ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன், இந்த குழந்தைகளின் மீது முழுமையான ஞானத்தையும் அறிவினையும் ஊற்றி குழந்தைகள் நல்ல மனப்பான்மையோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர ஆசீர்வதிப்பாராக. இறை மகன் இயேசு இந்த மானிட குலத்தின் மீட்புக்காக தன் உயிரை தந்ததைப் போல அதை முன்சுவையாக உணர்ந்த மாசில்லா குழந்தைகள் உமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்துள்ளார்கள். இந்த மாசில்லா குழந்தைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் வளர ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல தூயாவியானவர் இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் தீங்கும் நோய் நொடியும் நெருங்காமல் குழந்தைகள் போகும் போதும் வரும்போதும் இவர்களை எப்பொழுதும் பாதுகாப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த கிறிஸ்து பிறப்பு தின நாட்களில் அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள்.
எனவே இந்த குழந்தைகளை வழிநடத்துகிற அருட் சகோதரியையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஒவ்வொரு குழந்தைகளையும் இந்த நாளில் முழுமனதோடு வாத்தி கடவுளுடைய இறை ஆசிரியை உரி தாக்கிக் கொள்ளுகிறேன். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த பெற்றோர்களே, நம்முடைய இந்த கிறிஸ்துவ மதத்தில் ஒரு நாள் ஒன்று உண்டு, குழந்தைகளுக்கான ஒரு நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கான அந்த நாளில் தான் இங்கே அருள் தேடல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இது. இந்த யூடியூப் சேனலின் வழியாக இந்த நாட்களில் குழந்தைகளை தேடி சென்று பல்வேறு இடங்களில் அனாதை குழந்தைகளாக, எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இல்லங்களுக்கு தேடி சென்று ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு சின்ன எளிய பரிசுகளை கொடுத்து அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் நம்முடைய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த குழந்தைகளுக்கு சிறப்பான ஒரு ஆசிரியை தர வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு பரிசுகளை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த திருப்பலியானது இந்த குழந்தைகளுக்காக ஒப்பு கொடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தேடல் குழுமத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். God bless you. உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே, உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே, நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க என்னெல்லாமோ தேடினே, நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமோ தேடினே, உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே. உலக வாழ்வு நிலைத்ததென்று உண்மையங்கு தேடினே, பொன்னும் பொருளும் நிலைத்ததென்று அங்கு உன்னை தேடினே, எங்கும் உன்னை காணவில்லை, எங்கும் உன்னை காணவில்லை, எதிலும் உண்மை தெரியவில்லை, நிம்மதி இல்லை எங்கும், நிம்மதி இல்லை என்னுள் நீ இருந்தது புரியவில்லை, உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே. மண்ணில் வந்த மன்னன் இயேசு பிறந்தா, இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இங்கு மண்ணில் வந்த மன்னன் இயேசு பிறந்தா, இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்தடம் இயேசுவை போற்றிடுவோம், போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். La 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 la
இந்த மண்ணில் வந்த மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்த மன்னன் இயேசு பிறந்தார். இந்த நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். உலக வாழ்வு நிலைத்ததென்று உண்மையங்கு தேடினே. பொன்னும் பொருளும் நிலைத்ததென்று அங்கு உன்னை தேடினே. எங்கும் உன்னை காணவில்லை, எங்கும் உன்னை காணவில்லை, எதிலும் உண்மை தெரியவில்லை, நிம்மதி இல்லை, எங்கும் நிம்மதி இல்லை. என்னுள் நீ இருந்தது புரியவில்லை. உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாய் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாய் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரு. நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.